யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசுறாரு, ரொம்ப தெளிவா பேசுறாரு. ஆபிரகாம உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி பேசுறாரு. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வருஷம் சோர்ந்து போகிற வருஷம் இல்ல, இந்த வருஷம் விசுவாசிக்க வேண்டாத வருஷம் அல்ல, ஜபத்தை குறைக்க வேண்டிய வருஷம் இல்ல. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணுமேன்றதுக்காக வந்தவங்களா இல்ல, சத்தியத்தை கேட்கணுமேன்றதுக்காக வந்தவங்களா இல்ல. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன், உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். நான் நம்புகிறேன், இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற உங்க ஒவ்வொருத்தரையும் இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ள உங்க வருமானத்தை கர்த்தர் பல மடங்கு பெருக பண்ணுவார், உங்களுடைய சுகத்தை ஆண்டவர் பல மடங்கு பெருக பண்ணுவார், உங்களுடைய சமாதானத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார், நீங்கள் செய்கிற தொழிலை ஆண்டவர் பெருக பண்ணுவார், நம்முடைய திருச்சபையை ஆண்டவர் பெருக பண்ணுவார். இந்த ஆண்டு முடிக்கிறதுக்குள்ளே நம் ஒரு பெருக்கத்தை அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய கண்கள் காணும் என்று நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, என்னுடைய குறைவிலே, என்னுடைய கொஞ்சத்திலே எனக்கு பெருக்கத்தை கட்டளையிடுகிற நல்ல கர்த்தர், ஆமென். எடுத்துக்கொள்ளலாம் ஆதியாகமம் 17வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றான். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடே பேசி, நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், இனி உன் பேர் ஆபிரகாம் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடினால் உன் பெயர் ஆபிரகாம் எனப்படும், உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கும் உன் பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஆமே. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த ஆண்டு, இந்த 2024வது ஆண்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த வாக்கு தத்தம், நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். நம்முடைய ஆண்டவர் இந்த ஆண்டு நம்ம எல்லாரையும் பெருக பண்ணுகிற ஒரு ஆண்டாய் கர்த்தர் இந்த ஆண்டு அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் குறுகி போயிருக்கலாம், நீங்கள் கொஞ்சமாக இருக்கலாம், நீங்கள் வளர்ச்சி அடையாமல் இருக்கலாம், ஏற்கனவே உங்களுடைய பெருக்கத்தை நீங்கள் இழந்து நாளுக்கு நாள் குறுகின நிலைமையிலே நீங்கள் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த ஆண்டு உங்களை சகல இடத்திலும் திரளாய் நான் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புகிறேன், அளவுகோலே இல்லாம நம்மை ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய கர்த்தர். எனக்கு இவ்வளவு போதும், எனக்கு இவ்வளவு கிடைச்சா நல்லா இருக்கும், இல்லை உனக்கு இவ்வளவு தான் கிடைக்கும், இதுக்கு மேலே உனக்கு வர்றதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னுலாம் நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பொறுத்த வரைக்கும் வேதம் சொல்லுகிறது அளவுகோலோடு இருக்கிறது அல்ல. சில மனிதர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் யாரும் நினைக்காத அளவிற்கு, யாரும் எதிர்பாராத அளவிற்கு, அவர்களுடைய கணக்கிற்கு மிஞ்சி நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நான் நம்புகிறேன், இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற உங்க ஒவ்வொருத்தரையும் இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ள உங்க வருமானத்தை கர்த்தர் பல மடங்கு பெருக பண்ணுவார்,
உங்களுடைய சுகத்தை ஆண்டவர் பல மடங்கு பெருக பண்ணுவார். உங்களுடைய சமாதானத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். நீங்கள் செய்கிற தொழிலை ஆண்டவர் பெருக பண்ணுவார். நம்முடைய திருச்சபையை ஆண்டவர் பெருக பண்ணுவார். இந்த ஆண்டு முடிக்கிறதுக்குள்ளே நம் ஒரு பெருக்கத்தை அந்நிய கண்கள் அல்ல நம்முடைய கண்கள் காணும் என்று நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹாலேலூயா. என்னுடைய குறைவிலே, என்னுடைய கொஞ்சத்திலே எனக்கு பெருக்கத்தை கட்டளையிடுகிற நல்ல கர்த்தர், ஆமேன். நீங்கள் உபாகமம் 10 22 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே. ஆனால் உபாகமம் 10:22 வசனத்தை வாசிக்கும் போது, உங்கள் பிதாக்கள் 70 பேராய் எகிப்திற்கு போனார்கள், இப்பொழுதோ உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை திரட்சியினாலே வானத்தின் நட்சத்திரங்களை போல் ஆக்கினார். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் கற்பனைகளையும் எப்பொழுதும் கை கொள்ளுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் செய்த சிட்சையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய பலத்த கையையும் அவருடைய ஓங்கிய புயத்தையும், ஆமேன் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்தினுடைய இடத்திற்கு போகும்போது வேதம் சொல்லுது 70 பேராய் போனார்கள். கொஞ்ச சொற்ப ஜனங்களாய் போனார்கள். அவங்க தான் அந்த 70 பேராய் போன அந்த ஜனங்களை வேதம் சொல்கிறது, திரும்பி அவர்கள் வரும்போது கிட்டத்தட்ட 200,000 ஜனங்களோடு கர்த்தர் திரும்பி வர பண்ணினார். இத்தனைக்கும் அவர்களுக்கு அங்கே நல்ல ஆகாரம் இல்லை, அவர்களுக்கு நல்ல வேலை இல்லை, அவர்களுடைய சூழ்நிலைகளெல்லாம் சரியில்லை. குழந்தையை பெற்றெடுக்கும் போது சந்தோஷமாய் பெற்றெடுக்கவில்லை, அடிமைகளாக இருந்தார்கள். 70 பேரை ஆண்டவர் கொண்டு போய் அடிமையாய் இருந்த அந்த இடத்திலேயே கர்த்தர் திரும்பி வரும்போது அத்தனை 100,000 ஜனங்களாய் பெருக பண்ண முடியுமானால், இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் கொஞ்சமாயிருக்கலாம், சொற்பமாயிருக்கலாம், சின்னவர்களாயிருக்கலாம், ஆனால் வேதம் சொல்லுகிறது சிறியவன் 1,000 ஆவான், அவன் பலத்த ஜாதி ஆவான். கர்த்தர் இந்த சூழ்நிலைகளை மாற்றி இவ்வளவு எதிர்ப்பின் மத்தியிலையும் இவ்வளவு குறைவின் மத்தியிலையும் அவ்வளவு மன கஷ்டத்தின் மத்தியிலையும் நான் நம்புகிறேன், கர்த்தர் உங்களுக்காக எனக்காய் கொடுக்க போகிற பெருக்கம் மட்டும் குறைந்து போக போவதே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருக்கத்தை ஆசீர்வதித்து கொடுத்த கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கும் போதே இது நிச்சயமாய் நடக்க போகிறது. எந்த சூழ்நிலை உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும், எந்த நெருக்கம் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும், கர்த்தர் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பம் அல்ல முடிவிலே உங்களையும் என்னையும் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்ய போகிறார். ஒரு திரட்சியை உங்களுடைய கண்கள் காண போகிறது. உங்கள் வாஸ்தலத்தை விசாரிக்கும் போது நீங்கள் குறைவை காண்பது இல்லை. இப்பொழுது இருக்கிற இந்த 10 கர்த்தர் மாற்ற போகிறார். மிச்சம் எடுக்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். இனி நான் நம்புகிறேன் இல்லை என்கிற நிலை இல்லாதபடி, கர்த்தர் அநேகரிடத்தில் நீங்கள் வாங்குகிறவர்களாய் அல்ல கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் இந்த ஆண்டு செய்வார் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன், ஆமேன் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கர்த்தர் தந்தார். ஆபிரகாமுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது அவர் வந்து ஒரு 3 விதமான சூழ்நிலையிலே அவர் இருக்கிறார். இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற நீங்கள் பலவிதமான சூழ்நிலையிலே இருக்கலாம். இந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது நான் எப்படி ஒரு பெருக்கத்தை பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன் ஆபிரகாமுக்கு இருந்த இந்த 3 சூழ்நிலையும்
தாண்டி ஆபிரகாமை பெருக பண்ணின கர்த்தர், உங்களை சுற்றி எத்தனை சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களையும் என்னையும் பெருக பண்ணுவது கர்த்தருக்கு லேசான காரியம். ஆமே. நம்பர் ஒன், முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 17:18 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாமின் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாகவே உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கையும் அவனுக்கு அவனுக்கு பின் வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நல்ல கவனமாய் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நான் உன்னை நிச்சயமாய் பெருக பண்ணுவேன், உன்னை பெருக பண்ணுவேன் என்கிற இந்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுக்காக ஆண்டவர் தருகிறார். இந்த 17 ஒரு வசனம் மட்டும் வாக்குத்தத்த வசனம் அல்ல, இந்த 17 முழுக்க முழுக்க ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு சொல்லிட்டே இருக்கிறார். அப்படின்னா நீங்க வந்து வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை வாசிப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் அவனை பேசவே அனுமதிக்க மாட்டார், அவனை எதுவுமே சொல்ல விட மாட்டார். தொடர்ந்து வாக்கு தத்தத்தை ஒன்றன் பின் ஒன்றாக, நான் உடன்படிக்கை பண்றேன், நான் உடன்படிக்கை பண்றேன் அப்படின்னு ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி கொண்டே வருகிறார். அப்போ பேசுறதுக்கு ஒரு சின்ன கேப் வருது. அப்போ இந்த ஆபிரகாம் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, நீர் என்னை பெருக பண்ணுவீர் என்று சொன்னதை நான் நம்புறேன், ஒன்னு நான் ஜெபிக்கிறேன், என்னால் அது முடியாது, என்னுடைய மனைவியினால முடியாது, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. அப்படின்னா கிட்டத்தட்ட 75 வயதிலே கர்த்தர் ஏற்கனவே ஒரு விசை வாக்கு கொடுத்தார். அன்றைக்கு ஒருவேளை இந்த வாக்கு தத்தம் அவனுக்கு நிறைவேறும் என்று எதிர்பார்த்தான். ஆனால் இப்போ ரொம்ப வயது தாண்டிருச்சு, 100 இந்த மனுஷன் வந்துட்டான். இப்போ 100 அந்த வாக்கு தத்தம் பிரசங்கம் பண்ணப்படும் போது இந்த ஆபிரகாம் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, இந்த பெருக்கம் எனக்குள்ள நிறைவேறாது, ஆனா யாருக்குள்ள நிறைவேறும் அப்படின்னு சொன்னா இஸ்மவேலிடத்தில் நிறைவேறும். இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை பகைக்கல, ஆண்டவரை வெறுக்கல, ஆண்டவரை தூசிக்கல, கர்த்தர் ஒரு நாள் வாக்கு தத்தத்தை கொடுத்தார், ஆண்டவர் ஒரு நாள் பேசினார், 10 விசுவாசிச்சாச்சு, 25 நம்பியாச்சு, ஆனா இப்ப அந்த வாக்கு தத்தம் நடக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆபிரகாம் திருப்தி ஆயிட்டாரு, மனசை தளர விடல, ஆண்டவர் மேல எந்த குறையும் சொல்லல, சரி இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது, அதனால நம்முடைய வீட்டிலேயே இருக்கிறதுலே ஒரு அடிமை பெண்ணை திருமணம் பண்ணி அதன் மூலமாய் ஒரு குழந்தைய பெத்தெடுத்து, இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க எனக்கு வாக்கு கொடுத்ததை செய்யல பரவாயில்ல ஆண்டவரே, நீங்க எனக்கு சொன்னதை செய்யல பரவாயில்ல, என் மேல ஏதாவது தப்பு இருக்கா என்னன்னு தெரியல, ஆனா நான் ஒன்றுல திருப்தி ஆகிறேன், இன்னைக்கு நீங்க கொடுத்திருக்கிற இந்த இஸ்மவேல்ல நான் திருப்தி ஆகிறேன், அவ்வளவுதான், அவனை ஆசீர்வதிச்சா போதும் அப்படின்னா, ஆபிரகாம் தனக்கு தானே ஒரு வட்டத்தை நியமித்து, ஒரு தரிசனத்தை நியமித்து, எனக்கு இதுதான் ஆசீர்வாதம் போல, இதுதான் என்னுடைய தலையெழுத்து போல, இதுதான் ஆண்டவர் எனக்கு விதிச்சிருக்கிறது போல, இதுக்கு மேல நான் வந்து உயர்த்தப்படுவது இனி நடக்காது, இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள நான் மரிக்க போறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலே இருக்கும் போதுதான் மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சன்னதியை மணலை போல, கடலினுடைய மணலை போல நான் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தார். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாய் நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் நிறைய வாக்கு தத்தங்களை பேசி இப்ப எதுவுமே நடக்காததுனால ஒருவேளை நீங்களாகவே ஒரு வட்டத்திற்குள்ள வந்திருக்கலாம், நீங்களாகவே ஒரு காரியத்தை உண்டு பண்ணி, சரி எனக்கு ஆண்டவர் இந்த வருமானத்தை தந்திருக்கிறார்ல இது எனக்கு போதுமானது, இந்த உயர்வை எனக்கு தந்திருக்கிறார்ல அவ்வளவுதான், இதை வச்சு வாழ வேண்டியதுதான், நான் ரொம்ப பெருசா வருவேன்னு நினைச்சேன், நான் ரொம்ப பெரிய இடத்துக்கு போவேன்
நினைச்சேன், என்னுடைய உயர்வு இதே இல்லை அப்படின்ற தரிசனம் எனக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு எனக்கு இல்லை, இன்னைக்கு இது நடந்தா போதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்ட நிலைமையில யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கலாம். நான் நம்புகிறேன், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கும் போது அவனுக்கு இருந்த சூழ்நிலை என்ன தெரியுமா? ஆண்டவரே, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. எனக்கு ஏற்கனவே ஆசீர்வாதம் வந்தாயிருச்சு ஆண்டவரே, ஏற்கனவே கிடைச்சாயிருச்சு ஆண்டவரே, எனக்கு மனசுல திருப்தியா இருக்குது, சரி போதும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லை, அது உனக்காக நீ போட்டு கொண்ட வட்டம், அது உன்னுடைய முயற்சி, அது உன்னுடைய பிரயாசம், அது உன்னுடைய உழைப்பு. ஆனால் நான் இந்த ஆண்டு உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. இந்த பெருக்கம் அல்ல, இந்த வளர்ச்சி அல்ல, நீ இதிலே திருப்தி ஆக வேண்டாம், உன்னை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருக பண்ணுகிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி, ஆம், கர்த்தருடைய பிள்ளையே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் வாக்கு கொடுக்கிறார், உன் பிள்ளையை குறித்து உன் கற்பனைக்கு மிஞ்சி கர்த்தர் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. திருமணம் நடந்தால் போதும் என்று நினைத்தாயே, சமாதான குறைவை நினைத்து சோர்ந்து போகாமல், பரவாயில்ல திருமணம் ஆனதே பெருசு, பரவாயில்ல எனக்கு இந்த வேலை கிடைச்சதே பெருசு, பரவாயில்ல இந்த அளவுக்கு நான் இருந்ததே பெருசு. இந்த ஜபத்தில் யாரெல்லாம் உங்களுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தில் நீங்கள் திருப்தியாகி, பரவாயில்ல இதாவது எனக்கு கிடைச்சிச்சே அப்படின்னு நீங்க இன்றைக்கு நன்றி சொல்லிட்டு இந்த ஆராதனையில இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய இருதயத்தை நான் பார்க்கிறேன், நீங்க உழைச்ச உழைப்பு உங்களுக்கு கை கொடுத்துருச்சு, நான் உழைச்சதை கர்த்தர் எனக்கு தந்தாரு, ஸ்தோத்திரம்னு நீங்க சொன்னீங்க, நீங்க பட்ட பாடு உங்களுக்கு கை கொடுத்துச்சு, அதாவது கிடைச்சிச்சேன்னு நீங்க நினைச்சீங்க. ஆனா நான் நம்புறேன் அது ரொம்ப கொஞ்சம், ஆனா இந்த வருஷம் ஆண்டவர் உங்க மேல கிருபையா இருக்க போகிறார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். இதுவரைக்கும் நீங்கள் சம்பாதித்தது பாடுபட்டது, ஆனா நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய பலம் சம்பந்தப்பட்டு அல்ல. நிறைய பேர் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு, நிறைய பேர் பிரமிக்கிற அளவிற்கு, கற்பனைக்கு எட்டாத அளவிற்கு நல்ல கைகளை தட்டி நம்புறவர்கள். ஆமேன், ஸ்தோத்திரம், ஹாலேலூயா. காற்றை காண மாட்டோம், நம்முடைய பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்ப பண்ணுகிற கர்த்தர் இந்த வருடம் எனக்கு கர்த்தர் தருகிற வருடம், எனக்கு கர்த்தர் கொடுக்கிற வருடம். இந்த வருடம் நான் ஒன்றை பெற்றுக்கொள்ள போகிறேன், அது யாருடைய கையில் இருந்தனா? என்னுடைய பிரயாசமும் என்னுடைய முயற்சியும் அல்ல, தேவனே எனக்கு தரப்போகிறார். ஹாலேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வந்து சூழ்நிலை எப்படி இருக்கும்னா, சில நேரத்தில் வந்து நமக்கு நம்ம வந்து ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம திருப்தி ஆயிடுவோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பெருக்கத்தை கண்டிப்பாய், ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் பெருக பண்ணுவார் என்று நீங்க முதல்ல ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை உங்களுக்குள்ள வரணும். சிலர் வந்து இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க, பெருக்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, எனக்கு போதும். ஏன்னா அவங்க நிறைய பிரசங்கத்தை கூட கேட்டிருக்கலாம், நிறைய பேர் உங்களை வழி நடத்தியிருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு நீங்கள் ஒரு முயற்சி எடுங்க, ஆண்டவரே பெருக்கத்தை ஏற்றுக்கொள்றதற்கு எனக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க. நீங்கள் ஆண்டவர் கொடுக்குற பெருக்கத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஏற்றுக்கொள்ளுகிற வரையிலும் அது உங்களுக்கு ஆரம்பிக்க போகிறது இல்லை. உங்களுடைய சூழ்நிலையை வச்சு, நீங்கள் கடந்து போகிற பாதையை வச்சு, உங்களுடைய வேலையை வச்சு, உங்கள் கையில் இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் ஒரு பெருக்கத்தை இல்லைனா ஒரு வளர்ச்சியை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், பரலோகத்தினுடைய திட்டமே வேற, ஆண்டவருடைய திட்டமே வேற. எப்பொழுதும் பரலோகம் உங்களுக்கு ஒன்றை கொடுக்கணும்னு நினைக்கும் போது உங்கள் கையில் இருக்கிற கூடையை வச்சோ, உங்கள் கையில் இருக்கிற பிளெஸ்ஸிங்ஸை வச்சோ பரலோகம் கணக்கு போடாது. பரலோகம் பரலோகத்தினுடைய கணக்கை வைத்து தான் போடும். நான் நம்புகிறேன், இருக்கிறது அஞ்சு அப்பம் ரெண்டு மீன்,
சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்து இருக்கிற புருஷர்கள் மட்டும் 5000 பேர். அந்த புருஷரையும் அப்பத்தையும் பார்த்தா நடக்காது. ஆனா அப்பம் வானத்திற்கு உயர்த்தப்பட்டதற்கு பிற்பாடு 5000 புருஷர்கள் சாப்பிட்டு 12 கூடை நிறைய மிச்சம் எடுக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அந்த ஆண்டவர் தான் இன்று உங்களோடு பேசுகிறார். உங்களை வைத்தல்ல, நான் பெருகுவது சாத்தியமே இல்லை, நாம் வளருவது சாத்தியமே இல்லை அப்படின்னு நீங்கள் நம்பாதீங்க. நீங்கள் ஒன்றை வாஞ்சிங்க, ஆண்டவரே நான் பெருக்கத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் பெருக்கத்தை விரும்புகிறேன், நான் பெருக்கத்திற்காக பிரயாசம் எடுக்கிறேன். என் தேவன் எந்த இடத்தை ஆசீர்வதிக்கிறாரோ அந்த இடத்திலே ஒரு பெருக்கம் காணப்படும். ஹாலேலூயா. ஸோ நம்பர் ஒன், முதலாவதாக என்னுடைய சூழ்நிலையிலே கர்த்தர் பேசுகிறார். யாரை கர்த்தர் இந்த ஆண்டு பெருக பண்ண போகிறார், யார் வளரப்போகிறீர்கள்? நான் நம்புகிறேன், நீங்கள் போட்டிருக்கிற எல்லா கோடுகளையும் நீங்கள் அழிச்சிருங்க, நீங்கள் போட்டிருக்கிற எல்லா சுற்றி இருக்கிற வேலிகளையும் நீங்கள் எடுத்துருங்க, அவ்வளோதான் அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு மிஞ்சி நீ நீங்கள் திருப்தியானதற்கு மிஞ்சி கர்த்தர் உங்களை நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்ல போகிறோம், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், தேங்க்யூ ஜீசஸ், உண்மையிலே நான் அப்படிதான்ப்பா, எனக்கு இது போதும்னு நான் நினச்சேன், இனி நான் எப்படி நான் அதை செய்ய போகிறேன், அவ்வளோதான், எனக்கு முன்னாடி என் பிள்ளைங்க பிழைக்கட்டும், இந்த மனுஷன் பிழைக்கட்டும், அவங்க பிழைக்கட்டும், எல்லாருக்கும் என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளாததுனால நிறைய பேருக்கு ஸ்கிப் பண்ணிட்டேன், நிறைய பேருக்கு அவங்க அதை பார்த்துக்கட்டும்னு கொடுத்தேன். ஆனால் ஆண்டவர் இன்று திருவிழம் பற்றுகிறார், நான் வாக்கு கொடுத்தது அவர்களுக்கு அல்ல, நான் வாக்கு கொடுத்தது உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். மகனே நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன், மகளே நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். அந்நிய கண்கள் அல்ல, உன்னுடைய கண்கள் காணும், உன்னுடைய உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்கள் அல்ல, உங்களுடைய கண்கள் காணும், உங்களுடைய கண்கள் காணும். இந்த ஜபத்திலே சில தகப்பனார் சில தாயார் இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்குள்ளே நீங்கள் வந்துடுங்க. என் பிள்ளைய ஆபிரகாம் எப்படி ஜபித்தானோ அப்படியே நீங்கள் ஜபிக்கலாம். ஆண்டவரே என்னுடைய ஆயுசு நாட்கள் முடிஞ்சு போயிருச்சு, என்னுடைய காலம் முடிஞ்சு போயிருச்சு, நான் திருப்தி ஆயிட்டேன், ஆண்டவரே நான் உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன், உங்களை நான் ரொம்ப விரும்புகிறேன், உங்களுக்காக இதுவரைக்கும் நான் வாழ்ந்துட்டேன், சரி போதும் பரவாயில்ல, இனி நீங்கள் என்னை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டா போதும், ஆனால் என் பிள்ளைய கஷ்டத்தை பார்க்க வேண்டாம், இல்லை என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் இந்த வறுமையை பார்க்க வேண்டாம், அவனையாவது ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அந்த மகனுக்காவது கொடுங்க, அந்த மகளுக்காவது கொடுங்கன்னு நீங்கள் அடுத்தவங்களுக்கு அதை ஒருவேளை தள்ளி விடுறது மாதிரி ஜெபம் பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை உன்னுடைய கண்கள் காண்கிற அளவிற்கு உன்னை நான் திரளாய் பெருக பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நிறைய தகப்பனாருக்கு இது தீர்க்க தரிசனம், நிறைய தாயாருக்கு இது தீர்க்க தரிசனம். நான் நம்புகிறேன், கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் கிரியை செய்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆமென். மோசேயை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது நான் விசுவாசிக்கிறேன், இந்த மோசே பிறந்த உடனே அவனுடைய சொந்த தாய்க்கே அவனை வளர்த்துக்கிற ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. அப்போ அந்த மோசைக்கு அவர்கள் பால் ஊட்டும்போது, அவனுக்கு சாப்பாடு ஊட்டும்போது அவங்க சொல்லி 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 தான் வளர்த்துருப்பாங்க, எப்பா நீ ரொம்ப ஸ்பெஷலான ஆள், நீ ரொம்ப முக்கியமான ஆள், பாரு நீ பிறந்தபோது இருந்த குழந்தைங்கெல்லாம் கொல்லப்பட்டாங்க, அந்த நயல் நதியில் தூக்கி வீசப்பட்டாங்க, ஆனால் அந்த நயல் நதியில் உனக்கு ஒரு பாதுகாப்பு கிடச்சிச்சுப்பா, எந்த அரண்மனையிலிருந்து உன்னை கொல்றதற்கான செய்தி புறப்பட்டுச்சோ அந்த அரண்மனையில் நீ வளர்க்க பட்டப்பா, நீ ரொம்ப முக்கியமான ஆளு, நீ இந்த ஆட்களுக்குரியவன் அல்ல, இங்க பாடுபட்டு இருக்காங்கல்ல அவர்களில் ஒருத்தன், அவர்களை மீட்க அவர்களை ரட்சிக்கிறதற்கு ஆண்டவர் உன்னதான் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி சொன்னதுனால நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, அந்த மனுஷன் என்ன நினைச்சிருப்பான்னா, ஆமா அவன் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கணும், தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிறதற்கு தெரிந்து கொண்டதற்கு
வந்து என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இவங்களை நான் தான் மீட்கணும், இவங்களை நான் தான் ரட்சிக்கணும், ஒரு பெரிய விஷனோட ஒரு பெரிய நம்பிக்கையோட தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பித்தான். ஆனால் திடீரென்று ஒரு 40 ஆண்டுகள் அவனுடைய தரிசனமெல்லாம் போயிருச்சு, அவனுடைய சொப்பனம் போயிருச்சு, அவனுடைய ஆசைகளெல்லாம் போயிருச்சு. இப்போ ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, நான் உன நேசிக்கிறேன், நீ என்னுடைய ஜனங்களை நடத்துறதற்கு நீ வா மோசே, உன்னை நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த மோசே என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே என்னுடைய காலம் முடிஞ்சிருச்சு, என்னுடைய நாள் முடிஞ்சிருச்சு, நான் இப்படியே செட்டில் ஆயிட்டேன், நான் இப்படியே ஃபிக்ஸ் ஆயிட்டேன். ஒரு காலத்தில் எனக்கு அந்த நம்பிக்கை இருந்தது உண்மைதான், ஒரு காலத்தில் அதற்காக நான் ஓடினது உண்மைதான், நான் ஜெபிச்சது உண்மைதான், நான் உபவாசம் இருந்தது உண்மைதான், நான் பாவத்தை எல்லாம் விட்டது உண்மைதான். ஆனால் இனி வேறு யாரையாவது அனுப்பும், நான் அதில் வரலை, நான் அந்த இடத்துல வரலை, எனக்குரியது அல்ல, அந்த தலைமைத்துவம் எனக்கு கிடைக்க வேண்டியது இல்லை, எனக்கு வயசாயிருச்சு, நான் போயிட்டேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நான் அனுப்புகிறதற்கு வேற யாரையாகலாம் அனுப்பணும்னா நான் எதுக்குப்பா உன்னை தேடி வர்றேன், நான் எதுக்கு உன்னை தேடி வருகிறேன். இந்த 40 ஆண்டு காலம் உன்னை சிறுமைப்படுத்தினது அல்ல, உன்னை உருவாக்குனது என்று சொல்லி மறுபடியும் தேவன் அவனை அழைத்து அவனை கொண்டு போய் அந்த 20 லட்சம் ஜனங்களுக்கு தலைவனாய் நிறுத்தினார். ஆமேன்னு சொல்லுங்கள். அந்த தேவன்தான் இந்த வருஷத்தினுடைய முதல் வாரத்தில், நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரில, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரில, உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் கர்த்தர் தீவிரமாய் கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை உன்னுடைய தரிசனம் மழுங்கப்பட்டு போய் கிடந்தாலும் நான் அந்த சூழ்நிலையில் தான் சொல்லுகிறேன், நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன், உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன், என்னுடைய கற்பனைகளும் என்னுடைய யோசனைகளையும் தாறுமாறாக்கப்படும் போது, என்னை குறித்து எனக்கு ஒரு பெரிய திருப்தியே உண்டாகும் போது, நான் இவ்வளவுதான் என்று என்னை குறித்து நினைக்கும் போது, ஒரு வார்த்தை என் பக்கத்திலே கடந்து வருகிறது, நீ இவ்வளவு அல்ல, நீர் இதற்காய் அழைக்கப்பட்டவனும் அல்ல, இது உன்னுடைய உயர்வு அல்ல, இது உன்னுடைய செழிப்பு அல்ல, இது உன்னை பயன்படுத்துது இது அல்ல, நீ நம்புவாயானால், நீ விசுவாசிப்பாயானால் உன்னை மிகவும் நீ கற்பனை பண்ண முடியாத அளவிற்கு ஆரம்பத்தில் துவக்கத்தில் என் கரத்தை பிடித்த அந்த நாளிலே நான் உனக்கு என்ன சொன்னேனோ, நான் உங்களுக்கு என்ன சொன்னேனோ அதை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை வலது கரத்தை மேல உயர்த்தி, தேங்க்யூ ஜீசஸ், 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இருந்த கிரேஸ் பீரியட் முடிஞ்சிருச்சு பாஸ்டர், ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சார், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிருச்சு, இனி திரும்ப அது கிடைக்காது, திரும்ப அது வராது அப்படின்னு யாரோ ஒருத்தர் இந்த ஜபத்தில் மனசில் நினச்சிட்டு இருக்கிறத கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் ஆண்டவர் திரும்ப வாக்கு கொடுக்கிறார், இல்லை மகனே, இல்லை நீ போட்டிருக்கிற சிந்தை அல்ல, உன்னுடைய எண்ணம் அல்ல, உன்னை திரளாய் பெருக பண்ணுகிற கர்த்தர், உங்களை திரளாய் பெருக பண்ணுகிற கர்த்தர், கைகளை எல்லாரும் மேலே தட்டி ஆமேன் ஆண்டவரே சத்தத்தை உயர்த்தி விசுவாசிக்கிறேன், இந்த ஆண்டு ஆரம்பமாக போகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆரம்பமாக போகிறது, கர்த்தருடைய செழிப்பு ஆரம்பமாக போகிறது, உங்களுக்கு முன்பாக போடப்பட்டிருக்கிற வேலிகள் பிடுங்கி எறியப்பட்டு உங்களுக்கு முன்பாக போடப்பட்டிருக்கிற ஓ ஹாலேலூயா அந்த கோடுகள் எடுக்கப்பட்டு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இந்த 2024வது ஆண்டு நீ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதுவல்ல, இதுவல்ல உங்கள் தரிசனம், இதுவல்ல உங்கள் உயர்வு, ஒரு மேலானதை கரங்களை தட்ட தட்ட அந்த கிருபை உங்க மேல இறங்கட்டும், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் கர்த்தர் இடம் கொண்டு பெருக பண்ணுகிறார், ஹாலேலூயா, உன்னுடைய எல்லையை பெரிதாக்கு, உன்னுடைய கயிறை நீளமாக்கு, இதோ சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ண போகிறார்,
ஹாலேலூயா. பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கலும் சொந்தங்களை பார்க்கலும் ஆண்டவர் இனி அநேகம் ஜாதிகளுக்கு கொடுக்கிறவனாய் கொடுக்கிறவளாய், நீ வாங்குறவனாய் வாங்குறவளாய் அல்ல, கொடுக்கிறவளாய். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. என்னுடைய ஆண்டவர் சூழ்நிலைகளை எல்லாம் நான் எனக்காக நியமித்து திருப்தியான சூழ்நிலையெல்லாம் மாற்ற பண்ணுகிற கர்த்தர். ஹாலேலூயா. சில நேரத்தில் அப்படியே நமக்கு பழகி போயிடும், சிலருக்கு அப்படியே பழகி போயிடும். அவ்வளோதான், தரிசனத்தோடு தான் ஆரம்பிப்பாங்க, ஜபத்தோடு தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் நெடுங்காலமாய் நடக்காத உடனே நிறைய பேர் அதை தங்களுக்காகவே ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அவ்வளோதான் போல தெரியுது அப்படின்னு நிறைய பேர் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இந்த ஜபத்தில் அப்படிப்பட்ட யாராவது ஒருத்தர் இருக்கலாம். பாஸ்டர் நீங்கள் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை. நான் தரிசனத்தோடு ஆரம்பித்து நெடுங்காலமாய் அது நடக்காததுனால நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நிறைய பேர் அப்படி தான் முடிவுக்கு வந்துடுவாங்க, அவ்வளோதான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. ஆனால் நான் நம்புகிறேன், அபிஷேகித்தவர் கர்த்தர் 15 ஆண்டுகளுக்கு முன்பாக தாவீதை ராஜா வாக்குவேன் என்று குடும்பத்தில் எல்லாருக்கும் முன்னாடி விட்டு அபிஷேகிக்கிறார். நாட்கள் அது தாண்டி போகுது, சூழ்நிலை அதுக்கு சரியாக வரல. ஆனால் நான் நம்புகிறேன், தாவீது மட்டும் அதை தன்னுடைய இருதயத்தில் வைத்து கொண்டே இருந்தான். ஏற்ற நேரம் வந்துச்சு, கர்த்தர் அவனை திரும்ப ராஜ பதவியில் உட்கார வச்சாரா இல்லையா? நான் நம்புகிறேன் அந்த ஏற்ற காலம் இந்த வருஷமாய் இருக்கட்டும் என்று நான் நம்புகிறேன். இந்த 2024வது ஆண்டிலிருந்து அந்த ஏற்ற நாட்கள், இதுவரையிலும் காத்திருந்த அந்த நாட்கள் மாறி கர்த்தர் உயர்த்துகிற அந்த நாள். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை அலங்கரிக்க போகிறார். ஆண்டவர் இந்த வருஷத்தில் ஒரு கூட்டத்தை கர்த்தர் தேடுறாரு, ஒரு வாலிப தம்பி ஆண்டவர் தேடுறாரு, ஒரு தங்கச்சியை தேடுறாரு. யாரை தெரியுமா? உங்களை சுற்றி ஒரு வட்டத்தை போட்டுட்டு ஒரே ஒரு டார்கெட்டுக்காக போராடி அது கிடைக்காததுனால சோர்ந்து போய் இவ்வளோதான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த மனுஷனை ஆண்டவர் தேடி வந்து, இல்லைப்பா முதல்ல நீ போட்ட கோட்டை அழிச்சிரு, பிசாசு உனக்காக போட்டிருக்கிற கோட்டை நீ அழிச்சிரு, உன்னுடைய அம்மா அப்பா போட்டிருக்கிற கோட்டை அழிச்சிரு, நான் உன்னை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் உன்னை திரளாய் நான் பெருக பண்ணுவேன். இஸ்மவேல் உமக்கு முன்பாய், அப்பா அம்மா அப்படி ஜெபம் பண்ணாதீங்க, சின்ன பையன் உமக்கு முன்னாடி பிழைப்பானாக, பெரிய பையன் மட்டும் உமக்கு முன்னாடி பிழைப்பானாக. நீங்கள் மனசுக்குள்ளே அப்படிதான், ஒரு பிள்ளை அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். அந்த ஒரு பிள்ளை இவனை பார்த்துக்கலாம், இனி இவன் வாழட்டும், அவனுக்காக தான் ஜபம், ஏன்னா இவனுக்காக நீ ஜபமே பண்ண முடியாது. அந்த பிள்ளை அந்த அளவுக்கு பலவீனப்பட்டு போகலாம். உங்கள் மனசில் யோசிக்கும் போதுவே ஒரு பிள்ளையை குறித்து ஒரு பெரிய ப்ராட் மைண்டும், ஒரு பிள்ளைய குறித்து ஒரு குறுகின மைண்டும் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கலாம். எனக்கு இளையவனை நினச்சா வந்து எனக்கு என்னமோ அவன் சின்னதாக தான் பண்ணுவான், குட்டியாக தான் இருப்பான், அவ்வளோதான் அவன் அப்படின்னலாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தர் வாக்கு கொடுக்குறாரு, ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுகிறாரு. அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம், அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தர், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதை மாற்றுகிற கர்த்தர். ஆபிரகாமுக்கு ஆபிரகாமை மாதிரி விசுவாசிகளின் வேதம் சொல்லுது, அவர் விசுவாசிகளின் தகப்பன். ஒரு வாக்கு தத்தத்திற்கு 25 வருஷம் காத்திருந்திருக்கிறார். 25 இயர்ஸா ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கல, ஒரு ஜபம் கூட பண்ணல. அவ்வளவு நீதிமான், அவ்வளவு நீதிமான். விசுவாசிகளுடைய தகப்பன் என்கிற லிஸ்ட் வந்து உடனே எல்லாம் கிடைக்காது, ஒரே நாள்ல எல்லாம் கிடைக்காது, 100 வயசுக்கு அப்புறம் தான் அவனுக்கு கிடைக்குது. 100 இயர்ஸ். அவங்க தாத்தா அவங்களுடைய அப்பா வந்து ஆரானிலே இருந்துட்டாரு, அவர் தான் முதல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு வரணும். ஆண்டவர் அழைச்சது அவங்களுடைய அப்பாவை தான் அழைச்சாரு, ஆனால் அவர் வந்து செட்டில் ஆயிட்டாரு, அவர் வழியில நின்றுட்டாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் ஆபிரகாமா அழைக்கிறார். ஆபிரகாமா அழைக்கும் போது சொல்றாரு, உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு அந்த தனக்கு சுத்தி இருக்கிற எல்லா அந்த கன்வீனியன் அந்த பொசிஷனை விட்டுட்டு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு கண்ணு காணாத ஒரு இடத்துக்கு போன்னு சொல்லும்போது, நான் வர்ற ஆண்டவரேன்னு இறங்கி வர்றதுக்கு ஒரு துணிச்சல் வேணும், ஒரு நம்பிக்கை வேணும், ஒரு விசுவாசம் வேணும்.
ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, அவ்வளவு சுமூகமாக இருக்கிற அந்த சிச்சுவேஷனை தூக்கி போட்டு, பாடுபட்டா கூட பரவாயில்லன்னு காலடி எடுத்து வச்சவர் தான் ஆபிரகாம். அவருக்கு தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் மறைஞ்சு அவ்வளோதான், மண்ணுக்கடியில் போகிறது மாதிரி சொல்கிறாரு அவர். அவ்வளோதான், இனி கொஞ்ச நாள் உயிரோடு இருப்பேன், இறந்துருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை நீ உனக்காக ஒன்றையும் நீ பிளான் பண்ண வேண்டாம், என் வாக்கு தத்தம் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் நிறைவேறும், 25 ஆண்டுகளுக்கு பின்னாடியும் நிறைவேறும். யாரோ ஒருத்தரிடத்தில் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு, ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு. ஆபிரகாம உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி பேசுகிறாரு. கர்த்தருடைய பிள்ளையை இந்த வருஷம் சோர்ந்து போகிற வருஷம் அல்ல, இந்த வருஷம் விசுவாசிக்க வேண்டாத வருஷம் அல்ல, ஜபத்தை குறைக்க வேண்டிய வருஷம் இல்லை, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணுமேன்றதுக்காக வந்தவங்களா இல்லை, சத்தியத்தை கேட்கணுமேன்றதுக்காக அந்த விரக்தியோடு இருக்காதீங்க, இருக்காதீங்க. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன், உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். உங்களுடைய சூழ்நிலைகளை தாண்டி உங்களை கர்த்தர் கொண்டு போக போகிறார், உங்களுடைய எண்ணங்களை தாண்டி ஆண்டவர் உங்களை கொண்டு பண்ண போகிறார், நீங்கள் சொல்லியிருக்கிற நீங்கள் வட்டமிட்டிருக்கிற அந்த வட்டத்தை தாண்டி கர்த்தர் கொண்டு போக போகிறார். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த பரிசுத்தவானுடைய இரண்டாவது ஒரு சூழ்நிலையை குறித்து நான் கடந்த நாளில் தியானித்தேன். 17வது அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளையை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லி கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் வருது, நான் உன்னை திரளாய் பெருக பண்ண போகிறேன், நீ ஒருவனாய் இருக்கையில் அழைக்கப்பட்டாய். இப்போது ஆபிரகாம் வந்து தனி ஒரு மனுஷனாக இருக்கும்போது ஆண்டவர் அழைச்சி உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கொடுத்து வாக்கு கொடுத்து நாட்கள் தாண்டி, இப்போ அவன் கூட இருக்கிறவங்க எல்லாம் இல்லை, அப்படி எல்லாம் சோர்ந்து போய் தனியாக ஆளாக நிற்கும்போது தன்னுடைய இருதயத்திலேருந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், 100 வயதான எனக்கு பிள்ளை பிறக்குமோ. எனக்கு என்ன வயசு? எனக்கு 100, என்னுடைய மனைவிக்கு 90 வயது. அதுவும் வெளியில் வாயை திறந்து அந்த வார்த்தையை ஆண்டவரிடத்தில் சொல்ல முடியல. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக அப்படின்ற வார்த்தையை வாயை திறந்து சொல்லிட்டாரு. ஆனால் 100 வயசான எனக்கு 90 வயதான அந்த பாட்டிக்கு பிள்ளை பிறக்குமோன்றத அவர் வந்து அவரால் வாயை திறந்து சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா, அவன் உத்தமன், ஆண்டவருக்கு பிரியமானவன், ஆண்டவர் அப்படி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறவன், கர்த்தரை பிடிச்சது உறுதியாய் பிடிச்ச ஒரு பிடிப்பு, ஆண்டவரிடத்தில் ரொம்ப பக்தியாக இருக்கிறவன். நான் நம்புகிறேன், இரண்டாவது சூழ்நிலை தன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா நம்பிக்கையும் போனதற்கு பிற்பாடு. அப்படின்னா தகுதியையும் பலத்தையும் சூழ்நிலையையும் இழந்ததற்கு பிற்பாடு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். ஆமேன் சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கும்போது நான் நம்புகிறேன் அந்த தகுதியை அவர் இழந்துட்டார், அந்த பலனை அவர் இழந்துட்டார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இப்போ ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தா தக்க வைக்கிறதற்கு கூட அவரிடத்துல பலன் இல்லை. ரொம்ப நாள் காத்திருந்து, ரொம்ப நாள் எதிர்பார்த்துருந்துருது. நான் நம்புகிறேன் அந்த நம்பிக்கையெல்லாம் போனதற்கு பிற்பாடும் ஆண்டவர் வாக்கு கொடுத்து அந்த வார்த்தையை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தில், இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில், இந்த முதல் வாரம் உங்களுடைய நிறைய பேருடைய இருதயத்திற்குள்ளே நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையையும் உங்களுடைய தகுதியையும் நீங்கள் இழந்து நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம். என் சரீரத்தில் இனி தகுதி இல்லை, நான் எல்லா தகுதியையும் இழந்துட்டேன், நான் ஊழியம் செய்ய வேண்டிய தகுதியை நான் இழந்துட்டேன், நான் ஆண்டவருக்காக பயன்பட வேண்டிய தகுதியை நான் இழந்துட்டேன். ஒரு காலத்தில் ரொம்ப ஜெபம் பண்ணுவோம் பாஸ்டர், ஆனால் இப்போ அந்த தகுதி எனக்கு இல்லை, இப்போ அந்த பரிசுத்தம் என்கிற தகுதி எனக்குள்ளே இல்லை. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மட்டும்தான் இருக்குது, எனக்குள்ளே எந்த தகுதியும் இல்லை.
நான் நம்புகிறேன். கர்த்தர் இந்த ஆண்டு கொடுக்குற வாக்குத்தத்தம் உங்களுடைய தகுதியை மட்டும் பார்த்தல்ல, அவருடைய கிருபையை வைத்தே இந்த வருஷம் அவருடைய தயவு நீடிய வாழ்வு அவருடைய கிருபை தலைமுறை தலைமுறையானது. ஹல்லேலூயா. தகுதியே உள்ளாத ஒருத்தருக்கு ஆண்டவர் ஒரு கிருபையை கர்த்தர் தரப்போகிறார், ஒரு கிஃப்டை கர்த்தர் தரப்போகிறார். இந்த இந்த நேரத்தில் கூட இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் நீங்கள் தகுதி இல்லை தகுதி இல்லை தகுதி இல்லை, எனக்கு நிறைய வாக்குத்தத்தம் கிடச்சிச்சு பாஸ்டர், என்னுடைய பைபிள் நிறைய வாக்குத்தத்தம் இருக்குது, ஆனால் இதெல்லாம் நிறைவேறதுக்கு எனக்கு எந்த தகுதியுமே இல்லை, நான் எல்லா தகுதியும் நான் இழந்துட்டேன். ஆனால் கர்த்தர் இந்த ஆண்டு உங்களை மீண்டும் தகுதிப்படுத்த போகிறார். கர்த்தரே உங்களை ஜெபிக்க வைக்க போகிறார். கர்த்தரே உங்களை பரிசுத்தத்தில் நிற்க வைக்க போகிறார். இனி உங்களிடத்தில் செயல்பட போவது உங்கள் பலன் அல்ல, கர்த்தர் பலன் உங்களுக்குள்ளே செயல்பட போகிறது. கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ளே செயல்பட போகிறது. கர்த்தருடைய நேச வைராக்கியம் உங்களுக்குள்ளே செயல்பட போகிறது. கர்த்தருடைய ஓ ஹல்லேலூயா மக்களுக்கு முன்பாக சத்துருக்கு முன்பாக சவால் விடக்கூடிய அந்த தைரியம் உங்களுக்கு உண்டாக போகிறது. கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆமென். இந்த வருடம் அவருடைய கிருபையினால் அவருடைய கிருபையினால் என்னுடைய தகுதியெல்லாம் இழந்தாலும் என் இயேசு எனக்கு கொடுத்திருக்கிற தகுதியை என்னை விட்டு அவர் எடுக்கவே இல்லை. மறுபடியும் அவர் எனக்கு ஒரு தகுதியை கொடுத்து மறுபடியும் ஆசீர்வாதத்தை என் மேல் வர்ஷிக்க பண்ணி இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ளே ஹல்லேலூயா என்னுடைய கர்ப்பத்தை கர்த்தர் தகுதிப்படுத்த போகிறார். என்னுடைய சரீரத்தை கர்த்தர் தகுதிப்படுத்த போகிறார். என்னுடைய அறிவை கர்த்தர் தகுதிப்படுத்த போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சாலமோனுக்கு முன்பாக ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு, ஆனால் தகுதி எதுவுமே இல்லை. இவ்வளோ பெரிய ஜனத்திரளை நான் எப்படி நடத்துவேன், இவ்வளோ பெரிய கூட்டத்தை நான் எப்படி நடத்துவேன் அப்படின்ற ஒரு பெரிய அங்கலாய்ப்பு அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் நான் நம்புகிறேன், ஒரே ஒரு ஜபத்தினால கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களையும் நடத்தக்கூடிய அந்த தகுதியை கர்த்தர் அவன் கையிலே கொடுத்தார். பெருக்கத்தையும் அவர் தான் கொடுக்க போகிறாரு, அந்த பெருக்கத்திற்கான தகுதியையும் அவர் தான் கொடுக்க போகிறாரு. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, பெருக்கமும் அவருடையது தகுதியும் அவருடையது. உங்களை தகுதிப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவர். காணா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்ட போது கற்சாடிகளை ஆயத்தப்படுத்தினவரும் அவர் தான். அந்த கற்சாடியில் இருக்கிற தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின அற்புதத்தை செய்தவரும் அவர் தான். அது வரைக்கும் அந்த கற்சாடிகள் வந்து சாதாரணமாய் கால் கழுவ ஒதுக்கி வைக்கப்பட்ட சுத்திகரிப்புக்காக வைக்கப்பட்டது. அதை இவ்வளோ பெரிய விஷயத்திற்கு எல்லாருக்கும் முன்னாடி எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, தகுதியே இல்லாத ஒன்று. அதே போல் ஒரு கழுதையை கர்த்தர் கொண்டு வர சொல்கிறாரு. அந்த கழுதை அது வரைக்கும் தகுதியே இல்லாத கழுதை, ஆனால் ஆண்டவர் ஏறி உட்கார்ந்ததற்கு பிறகு அது தன்னை போல தகுதி வந்துருச்சு. ஆமேன் சொல்லுங்கள். அந்த பொதுவாக வந்து அந்த கழுதையை குறித்து நமக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு நமக்கு என்ன இருக்குது சொல்லுங்க? அந்த கழுதையை குறித்து பேசுறதுக்கு என்ன இருக்குது? வேதத்தில் எத்தனையோ கழுதை இருக்குது. எல்லா கழுதையும் நம்ம பேசிட்டு இருக்கிறோமா? எந்த கழுதையும் பேசலை, ஆனால் ஒரு கழுதையே பேசுகிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால் அது மேலே ஆண்டவர் ஏறி உட்கார்ந்ததுனால அது இன்னைக்கு கிடையாது, வருகை வரைக்கும் லட்சக்கணக்கான பேர் அந்த கழுதையை பேசிக்கொண்டே இருப்பார்கள். கழுதையினுடைய அந்த உடம்புனாலேயோ அதனுடைய பலத்தினாலேயோ அது சுமந்தாதனாலேயோ வந்து அந்ததல்ல, அதை தகுதிப்படுத்துகிறவர் அவர் மேலே ஏறி உட்கார்ந்த உடனே இன்றைக்கு தேசமெல்லாம் பேசப்பட்டது போல நான் நம்புகிறேன். உங்கள் தகுதி அல்ல, உங்கள் பலன் அல்ல, ஹல்லேலூயா, உங்களுடைய நம்பிக்கை அல்ல, உங்களை தகுதிப்படுத்துகிற ஒரு இயேசு இந்த ஆண்டு உங்களுடைய கரங்களை பிடிக்க போகிறார். ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கள், ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தும் என்று சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோட சொல்லுங்க, நீங்க என்னை தகுதிப்படுத்துங்க. பெருக்கத்தை பார்க்கறதற்கு எனக்கு தகுதி இல்லை, பெருக்கத்தை பார்க்கறதற்கு என் சரீரத்தில் பலன் இல்லை, பெருக்கத்தை பார்க்கறதற்கு எனக்கு வயசு இல்லை,
அதை அனுபவிக்கிறதுக்கோ அதை பெற்றுக்கொள்வதற்கோ எந்த ஒரு தகுதியும் எனக்குள்ள இல்லாமல் இருக்குது. ஆனால் இன்றைக்கு இந்த முதல் வாரத்தில் என் தலை மேலே கையை வச்சு அந்த பெருக்கம் என் மேல் நிறைவேறுவதற்கு, அந்த வாக்கு தத்தம் என் தலையின் மேல் நிறைவேறுவதற்கு இப்பொழுது கர்த்தர் ஒரு தகுதியை, சத்தத்தை உயர்த்தி கெஞ்சி கேளுங்க. ஹல்லேலூயா. சத்ரு தகுதி இல்லை இல்லை இல்லைன்னு சுட்டி காட்டினதெல்லாம் உங்களை விட்டு போயிடட்டும். நீ அந்த மேன்மையை பார்க்க மாட்டேன்னு சொன்னதெல்லாம் போகட்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் சரீரத்தை கர்த்தர் தகுதிப்படுத்துகிறார், என் சிந்தையை கர்த்தர் தகுதிப்படுத்துகிறார், என் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் கர்த்தர் கொடுக்க போகிற அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு கரங்களை தட்டுகிற ஒவ்வொரு மேலும் அந்த அனாயிண்டிங் இறங்கட்டும், அந்த அபிஷேகம் இறங்கட்டும், அந்த மகிமை இறங்கட்டும். அப்பா அப்பா அப்பா, இப்போ 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 ஹல்லேலூயா. இந்த ஆண்டு அதை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு தகுதி. எல்லாரும் நல்ல பலத்தோடு ஜோம் பண்ணுங்க. இந்த முதல் வாரம் இந்த திருச்சபையை விட்டு போகும்போது இந்த சத்தத்தை கேட்டு முடிக்கும் போது ஒவ்வொரு வாலிப தம்பியும் சத்தத்தை உயர்த்தி ஜோம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தம் என்கிற தகுதியை தாரும். இந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு இப்பொழுது கர்த்தர் சரீரத்தை தகுதிப்படுத்துகிறார். 100 வயதான ஆபிரகாமை தகுதிப்படுத்தின கர்த்தர், 90 வயதான சாராயை தகுதிப்படுத்தின கர்த்தர் இந்த சத்தம் கேட்டு கொண்டிருக்கும் போதே நிறைய பேரை கர்த்தர் தகுதிப்படுத்துகிறார். வேலை செய்வதற்கு அந்த சரீரத்தை கர்த்தர் தகுதிப்படுத்துகிறார். சம்பாதிப்பதற்கு அந்த சரீரத்தை கர்த்தர் தகுதிப்படுத்துகிறார். சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு என்னை தகுதிப்படுத்துகிற கர்த்தர், அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு என் சரீரத்தை தகுதிப்படுத்துகிற கர்த்தர், வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு எனக்கு தேவையான ஞானத்தை கட்டளையிடுகிற கர்த்தர், நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், இந்த ஆண்டு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு உங்களை கர்த்தர் தகுதிப்படுத்துவார். என்னென்ன தகுதி எல்லாம் உங்களுக்கு இல்லையோ அந்த தகுதி உங்களுக்கு வந்து சேரும். அதை கர்த்தர் கற்றுக் கொடுப்பார், அதை கர்த்தர் சொல்லி தருவார், அதற்கு வேண்டிய பலத்தை கர்த்தர் தருவார், அதற்கு வேண்டிய ஆள் பலத்தை கர்த்தர் தருவார். இந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு சுற்றி சகலவற்றையும் கர்த்தர் கொண்டு வந்து தருவார். ஆபிரகாமை தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். இந்த வாக்கு தத்தம் தாவீதின் மேல் நிறைவேறுவதற்கு அவனோடு கூட நிறைய பராக்கிரமசாலிகளை கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தார், நிறைய தைரியசாலிகளை கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தார், பெரிய கோலியாத்தை மாதிரி ராட்சதர்களை கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தார். ஒரு வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு வாக்கு கொடுத்த கர்த்தர் அந்த மனுஷனுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு அவனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கொண்டு வந்து சேர்க்கிறது அவர் கடமை, அவர் செய்வார். நான் நம்புகிறேன் வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு சகலமும் அந்தந்த நேரத்திலே நமக்கு வந்து சேரும். இந்த வருடம் வந்து சேரப்போகுது. கர்த்தர் அந்த மாதிரி ஒரு இடத்துல உங்களை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணி வைக்க போகிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் பாட போகிறோம், என்னை சீர்படுத்துகிற கர்த்தர், என்னை சிறப்படுத்துகிற கர்த்தர். அப்படியே கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஓ சீர்படுத்துவா என்னை பலப்படுத்தி மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே நம்புறாண்டவர் சொல்லுங்க. மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே உன்னை பார்த்தவர் காயங்கள்
காயங்களால் உன் மேன்மை கையில் சேரும், என் மேன்மை உன் கையில் சேரும். ஓ ஹல்லேலூயா, ஓ சீர்படுத்துவா, சீர்படுத்துவா, விசுவாசத்தோட பாடி. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. ஹல்லேலூயா. நம்பர் ஒன், முதலாவதாக ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது ஆபிரகாமுக்கு இருந்த ஃபஸ்ட்டு சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னால், அவ்வளோதான், இன்னொரு ஆப்ஷன் இல்லைன்னா கிடைத்த இன்னொன்று இதுதான் நமக்கு அப்படின்னு சொல்லி திருப்தியான ஒரு சூழ்நிலை. நம்பர் டூ, ரெண்டாவது, இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு அவனுக்குள்ள தகுதியும் இல்லை, பலனும் இல்லை, சூழ்நிலையும் அந்த மாதிரி இல்லை. அதனால தான் ஆண்டவரை பார்த்து இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. ஆபிரகாம் சும்மா இந்த ஜபத்தை எடுக்கலை. அது சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது, 100 வயசு எனக்கு, 90 வயசு, சூழ்நிலை பலன் எதுவும் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்தாருன்னா, நான் வாக்கு கொடுத்தேனே ஆனால் ஒன்றுமே இல்லைன்னா கூட, வாக்குத்தத்தம் வரும்போது எல்லாமே இருக்கும்போது வாக்குத்தத்தம் வராது. இந்த பூமிக்கு முதல்ல ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது, எல்லாம் அதன் அதன் இடத்துல சேர்ந்து ஒழுங்கின்மையும் வெறுமையுமான இந்த பூமி ரொம்ப தெளிவாகட்டும்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது ஒன்றும் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் வாக்கு வந்த உடனே சகலமும் வந்தது. நான் நம்புகிறேன் வாக்குத்தத்தம் தான் மெயின். அது வந்துச்சு இல்லை, தகுதி தன்னை போல தேடி வரும் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவர் வந்து யோசேப்புக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து எல்லாருடைய அறிக்கட்டுகளும் வணங்கி நிற்கும்போது அவனுடைய அறிக்கட்டு நிமிந்து நிற்குது. இது எப்படி, நான் கடைசி பையனாச்சே, சேஷபுத்திர பாவம் கூட எனக்கு இல்லையே, இது எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு பெரிய சூழ்நிலை வருது. ஆனால் ஒரு காலத்தில் போத்திபாருக்கு முன்பாக அந்த எகிப்தில் ராஜாவாய் நிற்கும்போது எல்லா பொறுப்பும் அவனுடைய கையில் கொடுக்கப்படுது. எங்கிருந்து வந்துச்சு பாஷை, இது எப்படி கற்றுக்கிட்டான், எதுவுமே தெரில. வேதம் சொல்லுது அந்த முழு உலகத்தையும் காப்பாற்றக்கூடிய சகல ஞானத்தையும் கர்த்தர் அவன் கையிலேயே கர்த்தர் தந்தார். பெருக பண்ணுவதற்கு எது இருக்கோ இல்லையோ நான் நம்புகிறேன், அதது அந்தந்த நேரத்தில் தேடி வரும் என்று நான் நம்புகிறேன். அப்போ நான் நம்புகிறேன், வாக்குத்தத்தம் சொல்லும்போது நீங்கள் தனி ஆளாக இருக்கலாம், வாக்குத்தத்தம் சொல்லும்போது நடக்கக்கூடிய எந்த தகுதியுமே உங்களுக்குள்ளே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், உங்களுக்கு நேராக வாக்குத்தத்தம் வருமானால் வாக்குத்தத்தம் மட்டும் வராது, அதற்குள்ள தகுதியையும் அதற்குள்ள கிருபையையும் அதற்குள்ள அபிஷேகத்தையும் அது கொண்டு வரும். நீங்க எங்க இருந்தாலும் கொண்டு வரும். கர்த்தர் உங்களை அப்படி கொடுத்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அதனாலதான் ஒண்ணுமே இல்லாதவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதனால இன்னைக்கு நிறைய பேருக்கு வாக்குத்தத்தம் மட்டும்தான் இருக்குது, நடக்கக்கூடிய ஒரு தகுதியுமே இல்லை. கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத, படிக்கலன்னு பயப்படாத, சூழ்நிலை சரியில்லைன்னு பயப்படாத, வாக்குத்தத்தத்தை மட்டும் உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள். தகுதியை கொடுக்கிறவர் கர்த்தர், கிருபையை கொடுக்கிறவர் கர்த்தர், ஞானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். இந்த ஆண்டு அப்படியே செய்ய போகிறார். இப்ப பாடலாமா, என்ன கர்த்தர் சீர்படுத்துவதற்கு எனக்கு கிருபையா இருக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, ஹல்லேலூயா. என்னை சீர்படுத்துவா, என்னை சீர்படுத்துவா. பாட பாட ஒரு அபிஷேகம் உங்களை தொடர்றத நான் பார்க்கிறேன்.
பாட பாட அவர் மகிமை. இயேசுவா கொஞ்ச காலம் கண்ட பனி போல முன்னே இது நடக்கும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் இப்ப கைகளை மேல தட்டியோ ஜபத்தோட பாடுறவங்க ஜபத்தோட பாடு. கிருபைக்காய் கெஞ்சுறவங்க கிருபைக்காய். வாலிபர்கள் மேல கன்னிகைகள் மேல பதினேழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி. அப்படின்னா நம்பர் 3. மூன்றாவது, இந்த பெருக பண்ணுவேன் அப்படின்ற அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது ஆபிரகாமுக்கு இருந்த மூன்றாவது சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னால், காலதாமதம் ரொம்ப லேட் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதில் அந்த வசனம் துவங்கும் போதே, அந்த அதிகாரம் துவங்கும் போதே எப்படி துவங்குது அப்படின்னு சொன்னால், 99 வயதுன்னு தான் துவங்குது. ஆபிரகாம் 99 வயதாகும் போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு. அப்படின்னா இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னான், உனக்கு காலதாமதம் மகனே, உனக்கு டைம் ஆச்சு மகனே, உனக்கு லேட்டு மகனே, ஆனால் என்னுடைய நேரம் எந்த நேரம் அப்படின்னு சொன்னான், இதுதான் என்னுடைய நேரம், இதுதான் என்னுடைய நேரம். உங்களுடைய மனது முழுக்க மனது முழுக்க இந்த ஆபிரகாமனுடைய சூழ்நிலையை போல உங்களுடைய சூழ்நிலை இருக்கலாம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு பாஸ்டர், ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு, ரொம்ப லேட்டு, இது வரைக்குமே நடக்கலையே, இனியா நடக்க போகுது, இனியா நடக்க போகுது. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு, இல்லை நான் உனக்கு சொன்னதை செய்து முடிப்பேன். ஸோ இந்த இயர் உங்களுக்கு ரொம்ப பெஸ்டான ஒரு இயராய், இதுவரையில் நீங்கள் சந்தித்த எல்லா வருஷத்தை விட நீங்கள் இந்த இப்போ சந்திக்கிற இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையினுடைய தலையெழுத்தையே சேஞ்ச் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். எஸ்பெஷலி யூத் தம்பிங்க தங்கச்சிங்க, இதை ரொம்ப ஸ்பெஷலாக எடுத்துக்கப்பா, ரொம்ப ஸ்பெஷலாக எடுத்துக்க. சில நேரத்தில் வந்து உலகத்தில் சில பணக்காரங்கள் வந்து சொல்லுவாங்க, அவருக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு அவருக்கே தெரியாது, அவருக்கு எவ்வளோ லேண்ட் இருக்குன்னு அவரே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தாவீது ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணுறான், நான் வந்து ரொம்ப ஐஸ்வர்யம் வந்ததுனால உங்களை மறுதளிக்காதபடி எனக்கு அளந்து தாரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் நம்புகிறேன், உங்களால் உத்தமமாக நடக்க முடியும்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறாருன்னா, உனக்கு என்ன முடிகிற ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்லலை, கேட்கல, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, என்ன முடிகிற ஆசீர்வாதம் இல்லை, நம்புறீங்களா? நிறைய பேருக்கு நம்பிக்கை வரலையே, நம்ம நிறைய பேர் ஆபிரகாமுக்கு பிள்ளைங்க தானே, அப்படி தானே இருப்போம், நிறைய பேருக்கு நம்பிக்கை வரல. என்னன்னா ஆபிரகாமுக்கு இந்த சூழ்நிலையில் இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது எப்படி அவன் பேந்த பேந்தன்னு முடிச்சுட்டு இருந்தானோ அந்த மாதிரி தான் நம்ம நிறைய பேர் முடிச்சுட்டு இருக்கிறோம். எனக்கு என்ன பாஸ்டர், இல்லை 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 இல்லை, ஆண்டவர் வந்து என்ன முடியாமல் அதை அளவிட முடியாது, கணக்கிட முடியாது.
இன்னைக்கு ஒருவேளை கையேந்துகிற சூழ்நிலை இருக்கலாம், ஆனா சீக்கிரமாய் ஆண்டவர் செய்ய போகிறார். திரளாய் பெருக பண்ணுது. இதற்கு எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை ஆண்டவரே, ஆனா தகுதி படுத்துகிறவர் கர்த்தர். வார வாரம் கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை தரப்போறாரு, வார வாரம் கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆராதனையை தரப்போறாரு. ஆன்லைன்ல எத்தனை ஆயிரம் பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் தேவையான வார்த்தைகள் கடந்து போக போகிறது. எல்லாரும் ஜெபிக்க போறோம், இந்த வாக்கு தத்தத்தை வச்சு நம்ம ஜெபிக்க போறோம். இது ஃபர்ஸ்ட் வீக், இது முதல் வாரம், திரும்ப இனி இது கிடைக்காது. நிறைய பேருக்கு ஒருவேளை நியூ இயர் முடிச்சுட்டு ஜெபம் பண்ண முடியாம இருக்கலாம், நிறைய பேர் ரொம்ப சோர்ந்து போய் இந்த வருஷத்தை ஆரம்பிச்சிருக்கலாம். தயவு செய்து அப்படி இருக்காதீங்க ஆண்டவருடைய பிள்ளையே. ஆரம்பத்திலேயே இவ்வளோ நீங்க சோர்ந்து போனீங்கன்னா, பந்தயம் ஆரம்பிச்ச ஆரம்பத்திலேயே நீங்க இவ்வளோ இவ்வளோ டல்லா உட்கார்ந்தா நீங்க எப்படி வேகமா போவீங்க? அதனால இப்போதான் ரொம்ப ஸ்பீடா காலடி எடுத்து வைக்க வேண்டிய நேரம். ரொம்ப உற்சாகமா இருங்க, ரொம்ப தைரியமா இருங்க, சோர்வெல்லாம் களைஞ்சு போடுங்க. ஓடி போவோம், நெருங்கி போவோம். நம்ம வருஷம் வருஷம் சில நேரத்தில் கேள்விப்படாதெல்லாம் நமக்கு திடீர் திடீர் வருது. ஆனால் நான் நம்புகிறேன், நீங்கள் அந்த மாதிரி நெகட்டிவோட ஒரு புதிய வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்காதீங்க. நான் நம்புகிறேன், என்ன வந்தாலும் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறதற்கு, உங்களையும் என்னையும் நடத்துகிறதற்கு, பஞ்சமுள்ள காலமாக இருந்தாலும் உங்களுடைய ஆத்மாவை போஷிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓசே நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் எகிப்தில் இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணாரா இல்லையா கர்த்தர்? உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பாக வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். இந்த வருஷம் சமாதானமாக இருக்கிற நம்ம ஜெபிக்கிறோம், கண்டிப்பாக ஆண்டவர் சமாதானமாய் வைப்பாராக. ஆம் தகப்பனே, இந்த புதிய ஆண்டை உங்கள் கையில் தர்றோம். எங்கள் கையில் ஒன்றும் இல்லை. துக்க செய்திகள் எதுவுமே கேட்க வேண்டாம். உடைய காதுகள் சந்தோஷ செய்தியை கேட்கட்டும். இளம் வயது மரணங்கள் ஒன்று கூட இருக்கக்கூடாது. உடைய போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, சாப்பிடுகிற ஆகாரம், பண்ணுகிற பிரயாணம், செய்கிற வேலை எல்லாவற்றிலையும் உங்களுக்கு தயவுள்ள கரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்க மேலையும் அப்படியே இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் சத்தியத்தில் நடக்கணும் ஆண்டவரே. உங்களுக்கு பிரியமாக வாழணும் ஆண்டவரே. இந்த வருஷம் நிறைய ஜெபம் பண்ணுறோன்ற வருஷத்தினுடைய கணக்கில் சேரட்டும் ஆண்டவரே. நிறைய ஊழியம் செஞ்சோன்ற கணக்கு இந்த வருஷம் பெருகட்டும் ஆண்டவரே. கிருபையாயிரம் இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. கத்தர் செய்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹலேலூயா, ஹலேலூயா.